శ్రీమన్వేంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. యస్య వాగ్వృత్తిపర్యంతా యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన పద్ధతి క్షందయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. మూవులகும் தன்பிழை தானே சாற்ற முனிவர்களும் தேவர்களும் முனிந்தவன்னாள் தாவரிதாய் எங்கும் போய் தளர்ந்து வீழ்ந்த தனிக்காகந்தான் இறந்த உயிர் வழங்கி காவல் இனியமக்கு எங்கும் கடன் என்றெண்ணி காகண நிலையில் அச்சினை என்றிட்ட வள்ளல் ஏவல் பயன் இரக்கம் இதற்கு ஆறுன்றோதும் எழிலுடையார் இணையடி கீழ் இருப்போம் நாமே. ஸ்ரீசைலவம்சாத்மபிதாமஹஸ்ய ஸ்ரீவாசசூரே கருணைகபாத்ரம் ஸ்ரீதேவநாதார்யகபாத்தபோதம் ராமானுஜார்யம் குருவர்யமீடே ஸ்ரீமச்சீசைலவம்சாதனககுருமணேர் நீலமேகாக்கியசூரே தாதாத்மியாதயா அவாப்தஸ்ரீகுருஜானபூர்ணம் ஸ்ரீவாசாத்தாத்தசூரே நிஜபிதுசஹஜாதாத்தமந்திரப்பிரதானம் ஸ்ரீமன்நாராயணாக்யம் சதமுககுலஜம் பாவயேயாயஜோகம். పితామహస్యాపితామహాయ ప్రాచేతసాదేశ ఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశీలపూర్ణాయ నమో నమస్తాత్ భరతాయ పరన్నమోస్తు తస్మై ప్రథమోదాహరణాయ భక్తిభాజాం యదుపజ్ఞమజేడత పృథివ్యాం ప్రథితో రాఘవ పాదుకా ప్రభావ. కూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవిత శాఖాం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకేర్ముని సింహస్య కవితా వనచారిణ సింహం రామకథానాథం కోనయాది పరాంగతి యః పిబన్ సతతం రామచరితామృత సాగరం అదృతస్థం మునిం వందే ప్రాచేత సమకల్మషం గోష్పదీకృతమారాజిం వశకీకృతరాక్షసం రామాయణ మహామాళారత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వీరం జానకీశోకనాశనం కపీశమక్షాంతరం వందే లంకా భయంకరం మనోజపం మారుతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాంబరిష్టం వాహతాత్మజం వానరజోసంఖ్యం క్షీరామదూతం శిరసానమభి ఉల్లంఘితంధో సలిలం సలీలం య శోకవన్హిం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ దదాహలంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతి పాటలాననం కాంచనాద్రిగమనీయ విగ్రహం పారిజాతరమూలవాసినం భావయామి పౌమానందనం యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర దత్తగత మస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతి నమత రాక్షసాంతకం వేదవేద్యేవరేం శ్రీజాతేజలాత్మదే వేద ప్రాచేతసాదాసి సాక్షాద్ రామాయణాత్మానాదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనసార్థవాక్యబద్ధం రఘువరచరితం ముని ప్రణీతం దశ శిరసశ్చ వదన్ నిశామయుద్ధం శ్రీరాఘవం దశరథాత్మజం అప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం ఆజాను బాహుమరవిందదలాయతాక్షం రాపం నిశాచర వినాశకరం నమామి. వైదేహీ సహితం సరుద్రమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచేతి ప్రభంజనసుతే తత్వం మునిభ్య పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రాపం భజే శ్యామళం శ్రీసీతాలక్ష్మణ భరత శత్రుఘ్నాథమ సమేత శ్రీరఘునందనవర బ్రహ్మణే నమః. హనుమార్ ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரத்தை சொன்னார். சொன்னதோடு மாத்திரம் இல்ல, இனிமேல் நீர் என்ன செய்ய வேணுமோ அந்த செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்கன்னு ராமரிடத்திலையும் சுக்ரீவனிடத்திலையும் சொல்லிட்டார். ஒரு தூதுவன் எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படி நடந்துட்டார். ராமர் யோசனை பண்றார். நாம் அங்கேயே சொல்லச்சே சொன்னார், சமுத்திரத்தை தாண்டது எவ்வளவு கஷ்டம்ன்றத சொல்லிட்டார். எப்படி இந்த சமுத்திரத்தை தாண்டி அந்த லங்கையா அப்படியே, அப்பவும் ஹனுமார் ஆச்சரியப்பட்டார் லங்கையில இறங்கின உடனே. யோ, இந்த லங்கை உள்ள எப்படி ராமர் வரப்போறேன்னு நினைச்சு பயந்தவர். அப்ப அந்த லங்கையை எப்படி நாம உள்ள அந்த மதில்கள்லாம் கடந்து
ராவண வதம் பண்றது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கும் போல இருக்கு, நமக்கு சாத்தியமான்னு கொஞ்சம் யோசனை பண்றேனாம். அது ஒரே சிந்தை கலக்கத்தோட இருக்கச்சே அப்ப சுக்ரீவன் சொல்றேன், கதஞ்சித் பரிபஷ்யாமி லங்கிதம் வருணாலயம் ஹதமித்யேவதம் தம்மன்னே யுத்தே சத்ரு நிவரணா. ராமா உம்முடைய பராக்கிரமம் தெரியாதா, இதே கணத்துல நான் தீர்மானம் பண்ணிட்டேன், நானும் இப்பவே லங்கையை இப்ப சமுதிரத்தை தாண்டியாச்சு, லங்கைக்கு போய் சேர்ந்துட்டோம், ராவண வதம் பண்ணியாச்சுன்னே எனக்கு தோன்றது என்று சொல்ற. ஏனகேன துமார்கேன தராம வருணாலயம் ஹதேதி நகரீம் லங்காம் வானரை ருபதாரியதாம். எப்படி தாண்டுறோம் என்னன்றதெல்லாம் பத்தி விசாரப்படாது, எப்படியோ நாம சமுத்திரத்தை தாண்டிடுறோம், லங்கைக்கு போயிடுறோம், ராவண வதம் நடக்க போறது, இத பத்தி சிந்தையே படாமல் நம்ம மேல காரியத்தை நாம பண்ணுவோம் என்பதாக சுக்ரீவன் அங்கதன் ஜாம்பவான் முதலியவர்கள்லாம் ராமரிடத்துல சொல்றாளாம். உடனே சுக்ரீவன் அங்கதன் இடத்துல கட்டளையிடுறான், எப்படி போகணும்னுட்டு எல்லாரும் கிளம்புங்கன்னா, பெரிய சேனை வானர சேனை அப்படியே கோட்டி கணக்குல இருந்துருக்கிற வானர சேனை கிளம்புறது, கிளம்பச்சே இங்கேயே ஒரு வியூகத்தை அமைக்கிறார் ராமர். நீலன்ற ஒரு பெரிய சேனாபதி ஸ்தானத்துல இருந்துருக்கிற ஒரு வானரம், நீ மின்ன போப்பா என்று சொல்ற. இந்த வடக்கு பக்கம் ஒருத்தர் இருக்கணும், தட்சிணத்துல ஒரு தென்கு பக்கத்துல ஒரு இருக்கணும், நடுவுல போகட்டும், நடுவுல யார் போனோம், சுக்ரீவன், ராஜா நடுவுல இருக்கணும், ராஜா எப்பவும் மின்ன போக மாட்டான், சுக்ரீவன் போகட்டும், நான் ஹனுமான் மேல ஏறிக்கிறேன், அங்கதன் மேல லக்ஷ்மணன் ஏறிக்கிட்டோம், இப்படி போகலான்னு எல்லாத்துக்கும் ஒரே உற்சாகம், பிரமாதமான சந்தோஷம், எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டே போயிட்டு இருக்கா. அப்போ அங்கதன் தோள்ல இருந்துருக்கிற லக்ஷ்மணர் ராமரிடத்துல பார்த்து சொல்றாராம், தமங்கதகதோ ராமம் லக்ஷ்மண சுபயாகிரா உவாச்ச பரிபூர்ணார்த்தம் பூர்ணார்த்த பிரதிபானவானு ஹிருதாமவாப்பிய வைதேகீம் க்ஷிப்ரம்ஹத்வாச்ச ராவணம் சமிருத்தார்த்தா சமிருத்தார்த்தாமயோத்யாம் பிரதியாஸ்யசி மகாந்தி ச நிமித்தானி திவி பூமௌ ச ராகவான். பாரு எவ்வளவு ஒரு நல்ல சுப சகுனங்கள்லாம் இருக்கு பாரு நீர் என்று சொல்றாராம். அங்கதன் தோல்ல இருந்துட்டு அங்கேருந்து ஹனுமார் தோல்ல இருக்கிற ராமரை பார்த்து பேசிட்டே போயிட்டு இருக்கா இவா ரெண்டு பேரும். அப்ப லக்ஷ்மணர் சொல்ற, நமக்கு சித்தி ஏற்பட்டு போச்சு, சமிருத்தார்த்தா சமிருத்தார்த்தம் அயோத்தியாம் பிரதியாசியதி, பாரு ரொம்ப சீக்கிரத்திலேயே நமக்கு காரிய சித்தி அடைஞ்சி நாம அயோத்தியை அடைய போற, நீ போய் சேரப்போகிறாய் என்று. அதுக்கு உண்டான நிமித்தங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, ஒன்னு ரெண்டு இல்ல, சுபானி தவ பசியாமி சர்வாண்யே வார்த்த சித்தையே, இங்க இருக்கிற சகுனங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோமானாக்க உனக்கு காரிய சித்தி தான் ஏற்பட போறது, அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. இங்க பட்சிகள்லாம் எப்படி சப்திக்கிறது, இந்த பட்சிகளுடைய சப்தம் தான் பிரதானமானது, மிருகங்கள்லாம் எப்படி வருது, இது குறுக்க வருதா நம்மளோட கூடவே வருதா எதிர வருதா அப்படின்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆகாசம் விமலமாக இருந்துட்டு இருக்கு, அங்க இருந்துட்டு இருக்கிற சூரியன் எப்படி திட்டமா பிரகாசிக்கிறோம், நெருப்பு மாதிரி சுட்டு கொளுத்தல, திட்டமான ஒரு பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்கு. அந்த காத்து ரொம்ப பிரசன்னமாக இருந்துட்டு இருக்கு காத்து. இப்படி ஒவ்வொன்னும் பார்த்தோம்னாக்க இங்க இருக்கிற பட்சிகள்லாம் சந்தோஷத்தோட கொதிக்கிறதுகள், இது நிச்சயம் நமக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை ஏற்பட போறது, இப்பவே நம்ம அயோத்திக்கு போயிடும், ஏன்னா இது முடிஞ்சது நாள் ஆகி போச்சே, 2 மாசத்துக்குள்ள நடந்தாகணுமே, இது முடிஞ்ச உடனே அங்க பரதன் காத்துன்ற பேரேன்னு. ஆகையால கண்டிப்பா ஒன்னும் சந்தேகமே பட வேண்டாம், நமக்கு காரிய சித்தி இல்லை, சித்தி ஆக போறது, நேர் அயோத்திக்கும் வேலையில போய் சேரப்போறேர் என்று அத்தனை பேருமா சேர்ந்து அப்படியே போய் சமுத்திரக்கரைக்கு போய் சேர்ந்துட்டாளாம். அந்த சமுத்திரக்கரைக்கு போய் சேர்ந்த உடனே அங்க போய் அப்ப ராமர் பார்த்து சொல்றாரா, இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டது என்னன்னுட்டு அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாராம். ராமர் சொல்ற வார்த்தை, நமே துக்கம் பிரியா தூரே நமே துக்கம் ஹிருதேதிதா ஏததே வானுசோசாமி சீதா பிராட்டி எங்கோ இருக்கா தூரத்துல இருக்கான்றதுனால எனக்கு துக்கம் இல்ல, சீதா பிராட்டி ராவணனால தூக்கி போகப்பட்டாள்ன்றதுனால எனக்கு துக்கம் இல்ல, எனக்கு என்ன துக்கம் தெரியுமா, வயசு தாண்டிண்டே போயிட்டு இருக்கேன் என்று சொல்றாராம். இப்படி எல்லாம் சீதா பிராட்டியை நினைச்சிட்டு அழுதுன்னு இருக்கிறவருக்கு அப்ப லக்ஷ்மணர் சொல்றாராம், முடிஞ்சு போச்சு,
இன்னைக்கு வந்து இப்ப எவ்வளவு துக்கத்துக்கெல்லாம் முடிவு வரப்போறது, இவ்வளவு தூரம் நம்ம இங்க வந்தாய் போச்சு, சீதா பிராட்டிய பார்த்து சொல்லியாச்சு, பார்த்தேன்னு சொல்லியாச்சு, இதுக்கு உண்டான சன்னாகங்கள் மொத்தம் சுக்ரீவன் பண்ணியாச்சு, இனிமேல் நீர் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ்வாசித்தோ லக்ஷ்மணேன ராம சந்தியா முபாசதா ஸ்மரன் கமலபாத்ராட்சிம் சீதாம் சோகாகுலீகிருதாம். லக்ஷ்மணர் சமாதானம் பண்ணி அந்த சீதா பிராட்டியை நினைச்சிருந்தே இருந்தே சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிட்டு ராத்திரி போத போக்கினார் என்பதாக இங்க கிஷ்கிந்தையிலேருந்து ராமர் வர விற்த்தாந்தம் வரைக்கும் யுத்தகாண்டத்துல ஒரு பக்கம் நிறுத்துகிறார். அடுத்தது அங்க நடக்கிறது லங்கையில நடக்கிற விஷயத்த சொல்ற. ராவணனுக்கு ஒரு விதமான பயம் வந்துடுச்சு. ஹனுமார் வந்த ஒரு குரங்கு வந்தது, இந்த குரங்கு வந்து அந்த அசோகவனத்தெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு, அசோகவனத்தை துவம்சம் பண்ணதோடு மாத்திரமில்ல, மந்திரிக்குமாரால் பஞ்சசேனாபதி தன்னுடைய பையன் அர்ஷன் இப்படி எல்லாரையுமே வதம் பண்ணதோட மாத்திரம் இல்லாமல் போற போக்குல நெருப்பு வச்சு லங்கையே கொளுத்துட்டு போயிடுத்து. இப்ப லங்கையே ஹதமா போயிடுச்சு. ஆவிலாஜ புனி லங்கா சர்வா ஹனுமதா கிருதா கிங்கரிஷ்யாமி பத்ரம் வா கிம்போ யுக்தம் அனந்தரம். இப்ப நாம என்ன பண்றது? ஒரு பெரிய சபையை கூட்டுறோம், எல்லாரும் வாங்கோ இந்த சபையில வாங்கோ, இப்படி இலங்கையே பொடி பொடியா போயிடுத்து, இது எவ்வளவுக்கு எவ்வளோ அப்படியே போத்து போத்து வச்சிருந்து அப்படியே நினைச்சு நினைச்சு இந்த சூரியன் சந்திரன் கூட பிரகாசிக்கிறதுக்கு கேட்டு என்ன கேட்டுட்டே தான் காத்து கூட அடிக்கும்ன்ற மாதிரி எல்லாம் இருந்த ஒரு இடம் இன்னைக்கு நெருப்பு வச்சு கொளுத்தப்பட்டு காழ பாழும் பாழுமா இருந்துட்டு இருக்கு. கிங்கரிஷியாக நாம மேல என்ன பண்ணணும்ன்றத நீங்கள்லாம் தான் சொல்லணும்னு அந்த மந்திரிமார்களை கூட்டு கேட்கிறானா. இதுலயும் மூணு கேட்டகரி சொல்ற. மித்ரைர்வாபி சமானார்த்தைஹி பாந்தவைரபி பாதிகைஹி சகிதோ மந்திரயித்வா யஹ கர்மாரம்பான் பிரவர்த்தயேத்து தெய்வேச்ச குருதே யத்னம் தமாஹு புருஷோத்தமம். ஒரு மனுஷாள்ல வரைச்சே மூணு கேட்டகரி, உத்தம புருஷாள், மத்தியம புருஷாள், அதம புருஷாள்னு மூணு கேட்டகரி சொல்றார். முதல் கேட்டகரி என்னன்னா, தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய பந்துக்கள், தனக்கே தன்னுடைய நல்லதை விரும்புகிறவர்கள் இவாளெல்லாம் கூட்டு அவ சொல்ற வார்த்தையை கேட்டுண்டு ஒரு செயலை செய்த மாறால் அவள்லாம் முதல் கேட்டகரியில செய்யறவாளா இருக்கிறவாளாம். ரெண்டாவது கேட்டகரி என்னன்னாக்க, அவளை கூட்டு கேட்கறது, கேட்டுட்டு அவ சொன்னத்தையே செய்யறதுன்றது இல்ல, தனக்கு என்ன தோன்றதோ அதை செய்யறது. இது ரெண்டாவது கேட்டகரி. அவள் சொல்றதையும் கொஞ்சம் எடுத்துட்டு தனக்கா எடுத்துட்டு சர்வாம்சத்திலையும் அவ சொல்றதையே செய்யாமல் அதையும் எடுத்துட்டு பண்றது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரினா, யாரையும் எதுவும் கேட்காத தனக்கு என்ன தோன்றதோ அதை பண்றது. அவள் தான் புருஷர்களுக்குள்ள மனுஷர்களுக்குள்ள அதமாள், கடைசியில இருந்துருக்குவான்னு சொல்றார். அங்கங்க ராமாயணத்துல பிரதிசர்க்கத்திலயும் எதான ஒரு உபதேசம் இருந்துருக்கும். இது இந்த இடத்துல சொல்லச்சு மூணாவது கேட்டகரியில இருந்துருக்கு. குணோ தோஷோ நிச்சித்ய தியக்த்வா தெய்வம் வியபாஸ்ரயம் கரிஷ்யாமி தியா காரியம் உபேட்சேத் சனராஹ தமஹ. இப்படிலாம் சொல்லிட்டு இப்ப இந்த சமயத்துல அவன் கடைசியில கும்பகர்ணன் சொல்ல போறான் நீ பண்ணது என்னன்றது. ஆனாலும் ராவணன் இந்த சமயத்துல கூட்டிருக்க மந்திரிமார்கள் மொத்த பேரையும் கூட்டு இந்த லங்கைக்கு நாம என்ன பண்றது, லங்கைக்கு இப்படியோ ஒரு துர்தசை வந்துடுத்தேன்னு சொல்லி கேட்கிறார். அப்போ அங்க இந்த இந்திரஜித் எல்லாம் எல்லாரும் வந்திருக்க, அவ மொத்த பேரும் சொல்றான். மொத்த பேரும் ராவன், ராமன் என்ன சாதாரண விஷயம், ஒரு மனுஷன், அவர் விஷயத்துல நீர் என்னத்துக்கு அப்புறம் பயப்படணும். ராவணனுக்கு பயம் வந்ததுக்கு காரணம் ஹனுமான் சொல்லி அமைச்சுட்டார் ஏற்கனவே. ராமன சாதாரணமா நினைச்சுக்காத, உன்னை பாடுபடுத்தின வாலியே வதம் பண்ணினவர், ஒரே ஒரு பாணத்தினால வதம் பண்ணினவர், அப்பேற்பட்ட பராக்கிரமசாலின்னு சொன்ன. அப்போ தனக்கு ஏதான ராவணன் இப்ப பயப்படுறானோ என்னமோன்னு நினைச்சுட்டு அவள்லாம் சொல்றாளா, அங்க இருக்கிற அசுரெல்லாம் சொல்றாளாம், நீ தானவேந்திரோ மகாபாகோ வீரியோ சிக்தோ துராசதா விகிரஹ்யவசமானீதா கும்பீன சுகாவஹ சுகாவஹ
நிர்ஜிதாஸ்தே மகாபாகோ நாகாங்கத்வா ரதாதலம். ராவணன் பார்த்து மந்திரிமார்கள்லாம் சொல்ற, ராவணா உம்முடைய பராக்கிரமம் என்ன கொஞ்சம் நெஞ்சமா, தேவதெல்லாம் போய் அங்க தேவலோகத்துல போய் அவாளெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்த, நாகலோகத்துல போய் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்த, இந்த பூமியில மொத்த பேரையும் ஜெயிச்சுட்டு வந்திருக்கவ, அப்படி இருக்கிச்சே நீர் என்னத்துக்கு ஒரு குரங்குக்கும் ஒரு மனுஷனுக்கும் பயப்படணும், நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிரகஸ்தன் ஒத்த இருந்தானா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு நீங்க கட்டளையிட்டீங்கன்னா போறோம், ஒரே கணத்துல நான் போய் அந்த ராவணனை வதம் பண்ணி உன் காலடியில கொண்டு வந்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்த சொல்லிட்டு வரச்சே அங்க விபீஷணர் இது மொத்தத்தையும் கேட்டுட்டு இருக்கேரா, ராவணனுடைய தம்பி அவர் ராஜசபையில ஒரு வார்த்தைய சொல்ற, தான் கிரகீதாயுதான் சர்வான் பரயித்வா விபீஷண அப்ரமீத் பிராஞ்சலி வாக்கியம் புனக பிரத்யுபவேசியதானு. அவ எல்லாரையும் நீங்க எல்லாம் உட்காந்துக்கோ உட்காந்துக்கோங்க, இவளுக்கு எல்லாம் ஒரு வேகம், அங்க சண்டை போடுற இடத்துல போய் ஆயுதம் தூங்கிட்டா இப்பவே ஒருத்தன் கதையை தூக்கிறான், ஒருத்தன் கத்தியை தூக்கிட்டு எல்லாம் வச்சுட்டு போய் தாண்டோம், இப்பவே போய் ராவண போய் வதம் பண்ணிட்டு வரேன் வதம் பண்ணிட்டு வரேன்னு இந்த ராட்சசாள்லாம் சொல்றாளாம். ஆனா அந்த ராட்சசாள் மொத்த பேரையும் நீங்க எல்லாம் உட்காருங்க, நான் ஒரு சுவார்த்தை சொல்ல போறேன், அது விபீஷணன் தமிழ்நாடு இடத்துல பேசின அண்ணன் இடத்துல பேசுறோம் கை கூப்பிண்டு பேசுறேரான். பிரமத்வேஷ்வபியுக்தேஷு தெய்வேன பிரஹதேஷு ச விக்ரமாஸ்தாத சித்யந்தி பரீட்ச விதினா கிருதாஹ. ரொம்ப ஒரு மனுஷால ஒரு இதுவா காரியம் பண்றவா ரொம்ப யோசனை பண்ணி காரியம் பண்ணணும். இப்ப நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த ஆபத்துல இருந்து நம்ம எப்படி கடந்து வர்றதுன்றதான் நம்ம பார்க்கணும். அப்போ அவசியம் பிராணினாம் பிராணாக ரட்சித்தவ்யா யதாபலம், நம்மளுடைய பலத்தையும் எதிராளி பலத்தையும் கணக்கு போட்டு பார்த்து அந்த பலத்துக்கு எதிராளியினுடைய பலம் குறைவா இருந்ததுன்னா நாம போய் நசிக்கணும், எதிராளியுடைய பலம் நம்மளுடைய பலத்தை காட்டிலும் அதிகமா கணக்கு இருந்ததுன்னாக்கா அப்ப நாம பணிஞ்சு போகணும். இந்த காரியா காரிய விவேகம் பண்ணி நாம செய்யலைன்னாக்கா காரிய சித்தி ஏற்படாது, நமக்கு பிராணமே போயிடும். ஆகையால இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த சீதா பிராட்டினால நமக்கு ஒரு பெரிய பயம் வந்துட்டு அவளை போய் இங்க கொண்டு வந்துட்டோங்கோ இது கலகார்த்தம், இது லங்கைக்கே ஒரு கலகம் ஏற்பட போறது, லங்கையே அழியறதுக்கு ஒரு காரணமா போயிட போறது. ஆகையால உம்முடைய ராவணனுடைய சாம்ராஜ்யத்தை ரக்ஷணம் பண்ணணும்னாக்கா லங்கை அழியாத இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்ப தத்தளிக்கிறது ஒரு பெரிய சமுத்திரத்துல ஒரே ஒரு சின்ன போட்டுல இருந்துட்டாக்கா எப்படி போறதுன்னு தெரியாத தத்தளிக்கிறோமோ அந்த மாதிரி நாம தத்தளிச்சுட்டு இருக்கோம். நம்ம நான் ஒரு ஹிதத்தையும் தத்தியத்தையும் பத்தியத்தையும் நான் சொல்றேன் நானு, உனக்கு நல்லத்தை சொல்றேன் நானு, ராமஸ்ய தயிதா பத்னி நஸ்வயம் எதிதீயது. அந்த ராமனுடைய பத்னி சீதா பிராட்டிய ராமனிடத்துல கொண்டு கொடுத்துரும், இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு காரியத்தை செய்யன்னு சொல்றோம், செய்யன்னு சொன்ன பிற்பாடு செய்யலைன்னா என்ன ஆகுன்றதையும் சொல்லணும். இது ரெண்டும் சொன்னாதான் அது காரிய காரியத்தை ஒரு விவேகம் பண்ணி சொல்லவனா ஆகும். அப்படி கணக்கு கொடுக்காத போயாச்சுன்னாக்கா சீதா பிராட்டி ராமனிடத்துல சேர்க்காத போனா என்ன ஆகும் அப்படின்னா, ராமஸ்ய வினசேத்தி புரி லங்கா சூரா சர்வேஜ ராட்சசாக, அந்த ராட்சச பூண்டே இல்லாமல் போயிடும். நீ போத்து போத்து பத்திரமா வச்சிருக்கிற லங்கா பட்டணம், நீ பார்த்து பார்த்து கட்டின லங்கா பட்டணம் மொத்தம் அழிஞ்சு போயிடும். ஆகையால நான் சொல்றேன், சீதா பிராட்டிய ராமனிடத்துல கொண்டு போய் கொடு. ஹிதம் துவம் ப்ரூமி தீயதாமஸ்ய மைதிலி, நான் ஹிதத்தை சொல்றேன் சத்தியத்தை சொல்றேன், உனக்கு இது ஹிதமா இருக்கிறது பிரேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் சத்தியத்தை சொல்றேன், உன்னிடத்துல இருக்கிற ஒரு மதிப்பினால நான் சொல்றேன் நானு, என்னுடைய வார்த்தையை நீ கேட்கணும் என்பதாக சொல்ற. விபீஷண வச்சத்வா ரவணோ ராட்சசேஸ்வர விதர்ஜயித்வா தான் சர்வான் பிரவிவேச ஸ்வகங்கிருஹம். இது எல்லாம் ஆன உடனே எல்லாரும் நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கோ, நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா தன்னுடைய அரண்மனைக்கு போற
ராவணன் போறான், போனா அந்த இடத்துக்கு விபீஷணன் போறான். சபையில சில வார்த்தை சொல்ல முடியும், தனிமையில சில வார்த்தை சொல்ல முடியும், தனிமையில சொல்ற வார்த்தையெல்லாம் சபையில சொல்ல முடியாது. ஆகையால ராவணன் இடத்துல போய் தனிமையில பார்த்து ராவணன் இடத்துல சொல்லணும்னு. அங்க பெரிய அபசகுனங்கள்லாம் நிறைய தெரியுதுதான். இந்த அபசகுனங்கள் மொத்தம் பார்த்தோம்னாக்க, லங்கா அழிய போறது, ராட்சச கூட்டமே அழிய போறது என்கிற நிலை. இத பார்த்து போய் சொல்ற விபீஷணர் போய் சொல்ற ராவணன் இடத்துல, தனியா வீட்டுல போய் சொல்ற. இப்ப ராவணா இப்ப ஒரே அபசகுனமா இருந்துட்டு இருக்கு. இந்த அபசகுனம் எல்லாம் பார்த்தோம்னாக்க, இது ராஜாக்கு ஒரு பெரிய கஷ்டம் ஏற்படும்ன்றது தெரியுது. சராவணம் மகாத்மானம் விஜனே மந்திரி சந்நிதம் ஒவ்வாஜ ஹிதமத்யர்த்தம் வச்சனம் ஹேது நிச்சிதம். நாம ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அதுக்கு காரணத்தோடு வார்த்தையை சொல்லணும். அது இல்லாத வெறும் நான் சொல்ற நீ செய்யன்னு சொல்ல முடியாது. அதுவும் பெரியவாழ்ட பேசச்சே, அந்த பெரியவாழ்டைய எண்ணத்துக்கு மாறுபட்டதான ஒரு கருத்தை நம்ம கணக்கு சொன்னோம்னாக்க, அந்த கருத்தை நம்ம சொல்றதுக்கு அது ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு காரணம் இருக்கணும். இப்போ சுக்ரீவனை பொறுத்த வரைக்கும், விபீஷணரை பொறுத்த வரைக்கும், ராவணன் தமையனாக போயிட்ட பெரியவனிடத்துல சொல்லணும். அது லங்காதிபதி, ராஜா வேற, ராட்சசர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்துட்டு இருக்கிறார். அப்ப ராஜாவுன்ட்டு சொல்லச்சு, ராஜாவுடைய எண்ணத்துக்கு மாறுபட்ட ஒரு கருத்தை இப்போ விபீஷணர் சொல்ல போறேன். அந்த கருத்து அதுக்கு காரண புரஸ்தரமா இருக்கணும். காரணங்கள் என்னன்னா, இங்க நடக்கிற நிமித்தங்கள், இங்க இருக்கிற சகுனங்கள்லாம் பாரு விபரீதமான சகுனமாக இருந்துட்டு இருக்கு. அதுல ஒரு சின்ன ஒரு திருஷ்டாந்தம் மாத்திரம், ஒரு சகுனம் மாத்திரம் சொல்றேன். ஹோமத்துக்காக பண்ணி வைக்கிற ஹவிசு, இதுக்கு எறும்பு வந்து சாப்பிட்டு போயிருக்கோம். இந்த எறும்பு வந்து சாப்பிட்டு போறது, ஈ மொய்க்கிறது, இதெல்லாம் நிஷ்காரணமாக பண்றது. இந்த ஹவிஸ் வந்து தேவதைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹவிசு, இது இரும்பு வருதுன்னா அங்க ஏதோ ஒரு அபசகுனம்னு அர்த்தமாது. இந்த மாதிரி எத்தனையோ இங்க நடக்கிறது. இந்த அபசகுனங்கள்லாம் பார்த்தோம்னா ராஜாவுக்கு பெரிய ஹானி வரப்போறது. ஆகையால நான் சொல்றேன், நானு தயவு செஞ்சு சீதா பிராட்டிய ராமனிடத்துல கொண்டு சேர்த்துடு என்று சொல்றா. இது மொத்தத்தையும் கேட்டுருக்கான். இத்தியேவ முக்தா சுரசைன்ய சனாசனி சண்ட விக்ரமஹம் தசானனம் பிராதரமாப்தமாதினம் விசர்ஜயாமாச ததா விபீஷணம் பயம் பசியாமி குதச்சிதப்யஹம் நராகமஹ ப்ராப்ஸ்யதி ஜாது மைதிலீம் சுரைஹி சஹேந்திரைரபி சங்கரே கதம் அமாக்ரதஹ ஸ்தாஸ்யதி லக்ஷ்மணாக்ரஜஹ பநிஹிதம் பத்யம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க ராவணன் சொல்றான். அப்ப நீ இவ்வளவு தூரம் வந்து எனக்கு வந்து சொன்னதெல்லாம் சரி, ஆனா என்னை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ராமனிடத்துல ஒரு துளியும் பயம் கிடையாது. எந்த தேவதைகளாலையும் எந்த அசுரர்களாலையும் யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாம நான் இருந்துட்டு இருக்கிறவன். நான் அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்துட்டு இருக்கேன். மொத்த தேவதைகளோட கூட இந்திரன் வந்தான்னா கூட அவனால கூட என்னோட போட்டி போட்டு என்னால ஜெயிக்க முடியாது. என்னோட என்னை ஜெயிக்க முடியாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். நானு அப்படி இருந்துட்டு இருக்கச்சே ஒரு ராமன் ஒரு மனுஷன் அவன் எனக்கு எதிர நிகரான், நீ இப்படி எல்லாம் பயப்பட வேண்டாம், நீ விசாரப்பட வேணாம், நீ போய் சேர் என்று விபீஷணனை அனுப்பி வச்சுட்டான் ராவணன். மறுநாள் மறுபடியும் சபை கூடுற அப்போ அதுக்கு சபபூவ கிருஷோ ராஜா மைதிலி காமமோகிதாம் அசம்மான சுகிருதாம் பாபா பாபேன கர்மணா. ராவணன் ரொம்ப இழைச்சு போயிட்டான். ராவணன் இழைச்சு போவானா? ஏன் இழைச்சு போனா? சீதா பிராட்டி ஒத்துக்கவே இல்லை, தன்னுடைய அந்தப்புறத்துக்கு வரத்துக்கு ஒத்துக்கல. சீதையே எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்கான். காம மோகித்தனா போயிட்டு அப்படின்னால உடம்பு இழைச்சு போயிட்டான். அசம்மானாச்ச சுகிருதான் பாப்பகா பாப்பேன கர்மனா. ஒரு பாப்பிஷ்டனா இருந்துட்டு இருக்கான், பாப்ப கர்மா. இப்ப அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார் வால்மீகி. நாம ஏதானா ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டோம்னாக்கா, இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு தோழர்களாக இருந்த சுகிருத்துக்களாக இருந்தவா மொத்த பேரும் மறுநாள்ல இருந்து அவனை பார்க்கவே மாட்டா.
ஏன்னா இவ்வளவு பெரிய தப்பு காரியம் பண்ணவன் இவனை போய் நண்பனா இனிமே நம்ம வச்சுக்கிறதான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்ப இவன் ஒரு பெரிய தப்புக்காரி, அவ அப்ப இருக்கச்சே அவனுடைய மனசு எப்படி இழைச்சு போயிடுமோ, இவ மொத்த பேரும் இது பண்ணா அந்த மாதிரி இழைச்சு போயிட்டானா ராவணன். ஒரு பெரிய சபையை கூப்பிடுறான், அந்த சபையை கூட்டி இப்பேற்பட்ட காரியம் நடந்திருக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று மொத்த பேரும் கூப்பிட்டு கேட்கிறான். கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லி சொல்லிட்டு வரான். அவன் இது என்னத்துக்கு, இது ஒன்னும் ஒன்னும் இல்ல, பிரியாபிரியே சுகலுக்கே லாபாலாபே ஹிதாஹிதே தர்மகாமார்த்த கிருச்சேஷு யூயம் அர்ஹத வேதித்தும். இந்த சபையில இருக்கவாளுக்கு தான் தெரியும் அது எது நல்லது எது கெட்டதுன்றதெல்லாம் தெரியும், நீங்க சொல்லுங்கோ. என்று சபையில இருக்கிறவாள் மொத்த பேரையும் கேட்கிறாளாம். ஆகையால உங்களோட சேர்ந்துதான் நான் பண்ணணும், இப்போ ஒரு சபால் மந்திராலோசனை பண்றோம், நீங்க எல்லாம் சொல்லுங்கோ. நான் சீத்தையை அழைச்சிட்டு வந்தேன், இதுவரைக்கும் அவ என்ன சொல்றா, என்னுடைய படுக்கைக்கு வரமாட்டேன்னு சொல்லி சொல்றா. இந்த நிலையில இந்த குரங்கு வந்து இப்படி துவம்சம் பண்ணிட்டு போயிருக்கு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. என் மனசா அவளையே எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்கு, இப்ப என்ன பண்றது நீங்க எல்லாரும் சொல்லணும். அவ மொத்த ஆனா அங்கேயும் அங்கங்க ஒன்னு சொல்ற, எஸ் பஷாத்து பூர்வ காரியாணி கர்மாணி அபிவிச்சிகீர்ஷதி பூர்வம் சாபர கரியாணி சனவேத நயா நயோன்னு. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பு யோசனை பண்ணி செய்யணும், செஞ்ச பிற்பாடு இப்படி பண்ணிட்டுமே அப்படி பண்ணிட்டுமே இல்ல இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறது இருக்க, அது ஒரு நல்ல புத்திமானுக்கு அடையாளம் இல்லை. இப்ப சீதையை அழைச்சிட்டு வரத்துக்கு முன்ன, தூக்கிட்டு வரத்துக்கு முன்ன இந்த மந்திரிமார்கள் எல்லாம் கூட்டு நான் சீத்தையை தூக்கிட்டு வரலாமா வேணாமான்னு கேட்டுட்டு அப்புறமா தூக்கி வந்திருந்தான்னாக்கா அப்ப பரவாயில்ல. இப்ப காரியத்தை பண்ணியாச்சு, பண்ண பிற்பாடு போய் கேட்கறான், இவன் புத்தி இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இப்போ மகாபார்ஷன்னு ஒரு பெரிய ராட்சசன், அவன் சொல்றான் என்னத்துக்கு இப்படி எல்லாம் விசாரப்படுறங்கோ, நாம துவம்சம் பண்ணி விடலாம் ராமன, சீதா பிராட்டி வரலன்றதுக்கு தானே விசாரப்படுறேன். சீதா பிராட்டி குக்குட விருத்தின்னு ஒண்ணு, கோழி மாதிரி. கோழி எப்படின்னா பலாத்து பெண் கோழி ஆண் கோழி தர்ஷிச்சிடும், அந்த மாதிரி குக்குட்ட விருத்தியில நீ சீதா பிராட்டி அனுபவிச்சுட்டு போயேன், இதுக்கோசரம் என்னத்துக்கு அழுதும் கிடக்குற அப்படின்னு. அப்போ நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு ரகசியத்தை சொல்றேன், நானு நான் ஒரு சமயம் பிரம்மலோகத்துக்கு போன அங்க புஞ்சிகஸ்தலான்னு ஒருத்தர் இருந்தா, அவளிடத்துல ஆசைப்பட்டேன் நானு. அப்போ அவள் விரும்பாத இருக்கச்சே நான் அவளை ஆசைப்பட்டதுனால இப்ப பிரம்மா சபிச்சுட்டு, இனிமேல் நீ யாருண்டியான எந்த பெண்ணாவது விரும்பாமல் இருக்கச்சு அவளை ஆசிரியச்சேனாக்க உன்னுடைய தலை சுக்கு நூறா வெடிச்சு போயிடும், நூறா வெடிச்சு போயிடும் சொல்லிட்டு. நீ சொல்ற குக்குட்ட விருத்தி பிரயோஜனம் இல்லை, இப்ப அது பண்ண நான் போயிடுவேன் நானு என்று சொன்னானா. அப்போ விபீஷணர் சொல்ற, இந்த மாதிரி எந்த காலத்திலயும் மனசா கூட சீதா பிராட்டியினத்துல தவறாக நடக்கணும்ன்றத நினைச்சு பார்க்காத என்று சொல்றேரா. அப்ப சொல்ற, ரொம்ப சீக்கிரமா நான் சொல்றேன், நான் நீ சீதா பிராட்டிய வச்சுட்டு இருக்கிறது ஒரு பாம்பு, அந்த பெரிய கொடிய ஒரு பாம்பு, அந்த பாம்பை மாறிலேயே வச்சுட்டு இருக்க மாதிரி, அந்த பாம்பை தொட்டாலே போயிடுவோம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டு இருக்க. விருதோஹி பாஹ்வந்தர போகராசி சிந்தா விஷா சுஸ்மித தீட்சணதம் பஞ்சாங்குளி பஞ்சசீரோதிகாய சீதா மகாஹிஹி. சீதையாகிற ஒரு மகாஹி அகிஹின்னாக்க பாம்பு. தவக்கே நராஜன், ஆகையால நான் சொல்றேன் அந்த பாம்பை நம்ம வச்சிருக்கிறதுனால பெரிய ஆபத்து, உனக்கு பெரிய அதை தீண்டணும் அதை தொடணும்னு நினைக்காத என்பதாக சொல்றார் விபீஷணர். யாவன்னலங்கம் சமபித்ரவந்தி வலிமுகாஹ பர்வத கூட மாத்ராஹ தம்ஷ்ட்ராயுதாஶ்சைவ நகாயுதாஶ்ச ப்ரதீயதாம் தாசரதாய மைதிலீ. இந்த சர்க்கமே ஆச்சரியமான சர்க்கம். ஒவ்வொரு காரணத்தை சொல்லி சொல்லி ராமனிடத்துல கொண்டு போய் சீதா பிராட்டியை சமர்ப்பிச்சிடு சமர்ப்பிச்சிடுன்னு, பிரதீயதாம் தாசரதாய மைதிலி தாசரதாய மைதிலின்னு விபீஷணர் ராவணனுக்கு எடுத்து உரைக்கின்றார்.
உபதேசம் பண்றேன். சமயனா இருந்தாலும் பரவாயில்ல, சமயத்துல வரைச்சு நாம சொல்லலைன்னாக்க நம்ம தப்பு. ஆகையால அதை நாம உபதேசம் பண்ணணும், நாம சொல்லணும்ன்றத சொல்ற. அப்ப விபீஷணர் சொல்லச்சே சொல்ற, இந்த பார் ஒரே ஒரு குரங்குதான் இப்ப வந்தது, மொத்த குரங்கும் பார்த்துட்டே இருக்கச்சே சமுத்திரத்தை தாண்டி வந்துடப்போறோம். அது மொத்தம் வந்துருத்துனா அதுகளுக்கு நகங்களும் கல்லும் இதுவும் தான் ஆயுதம். அது ஆயுதங்களும் கொண்டு குரங்கெல்லாம் வந்து சேர்றதுக்கு முன்ன, இந்த லங்கைக்கு வந்து சேர்றதுக்கு முன்ன கொண்டு போய் சீதா பிராட்டிய ராமனிடத்துல சமர்ப்பிச்சுடும். வஜ்ரோபமா வாயு சமான வேகா பிரதீயதம் தசரதாய மைதிலி யாவன்ன கிருண்ணந்தி சிராம் சிபாணா ராமேரிதா ராட்சத புங்கவானாம். ராமருடைய ஒவ்வொரு பாணமும் இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு மேற்பட்டதானது, அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த பாணங்கள்லாம் ராட்சத சிரேஷ்டாலும் நீங்க சொல்லிட்டு இருக்க, பிரகஸ்தன் அகம்பனன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அவ தலைமையில விழறதுக்கு முன்ன நான் சொல்றேன், இப்பவே கொண்டு போய் சீதா பிராட்டியை கொண்டு போய் சேர்ந்து. நிகும்பன் இருக்கான், கும்பன் இருக்கான், அதிகாயன் இருக்கான், இவெல்லாம் சொல்ற என்ன, இவெல்லாம் ராமன் எதிர நிக்கிறதுக்கு கூட இவளுக்கு எல்லாம் சாமர்த்தியம் கிடையாது. ஆகையால நான் சொல்றேன், தேவந்த கோவா பினரந்த கோவா ததாதி காயோதி ரதோ மகாத்மா அகம்பனச்சாத்ரி சமானசாரஹ தாதும் நசக்தா யுதி ராகவஸ்ய. ஒரு யுத்தம்னு வந்துட்டுனா இங்க வேணா சபையில வேணா வாய்ப்பந்தல் போட்டு இருக்கலாம், யுத்தம்னு வந்துட்டுனாக்க அவளால ஒன்னும் பண்ண முடியாது, ராமருக்கு எதிர கூட நிக்க முடியாது. ஆகையால நான் சொல்றேன், உனக்கு நல்லத்த நான் சொல்றேன், நானு நீ தயவு செஞ்சு ராமனிடத்துல கொண்டு போய் சீதா பிராட்டிய சமர்ப்பிச்சுடும். பரஸ்ய வீரியம் சுபலஞ்ச புத்வா ஸ்தானம் க்ஷயஞ்சைவ ததைவ விருத்திம் ததா ஸ்வபக்ஷேப்யனுமிருஷ்ய புத்யா வதே க்ஷமம் ஸ்வமிஹிதம் சமந்த்ரி. மந்திரியா இருக்கிறவா என்ன பண்ணணும், ஏதோ ஜாலரா போட்டு இருக்கிறது, அவன் என்ன சொல்றானோ, எது சொன்னா ராஜாவுக்கு உகப்பா இருக்குமோ அத்தை சொல்லிட்டு போறதுன்றது மந்திரிக்கு கடமை இல்லை. எது சொன்னா ராஜ்யத்துக்கும் ராஜாவுக்கும் நல்லதோ அதை சொல்றதுதான் மந்திரிமார்களுக்கு கடமை. அந்த கடமைய பார்க்கணும். பரஸ்ய வீரியம் சுபலஞ்ச புத்தா, எதிராளியினுடைய வீரியத்தையும் தன்னுடைய பலத்தையும் பார்க்கணும். அதை பார்த்துட்டு ஸ்தானம் க்ஷயஞ்சைவ ததைவ விருத்திம், அவளுக்கு என்ன பலம் இருக்கு, நமக்கு என்ன பலம் இருக்கு, நம்மளிடத்துல என்ன குறைபாடு இருந்துருக்கு, அவளிடத்துல என்ன குறைபாடு இருந்துருக்கு, நமக்கு நல்ல விருத்தி இருந்துருக்கு, அவளிடத்துல குறைபாடு இருந்துருக்குன்னாக்கா அதை பொசிக்கணும், எதிராளியை பொசிக்கணும். நம்மளிடத்துல குறைபாடு இருந்துட்டு அவளிடத்துல ஒரு பெரிய பலம் இருந்ததுன்னாக்கா அப்ப நாம என்ன பண்ணணும், எதிராளியோட சமாதானமா போயிடணும், நம்மளுடைய பிராணனை நாம காப்பாத்திக்கணும். மந்திரிமார்கள் உபதேசம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த உபதேசத்தை விட்டுட்டு என்ன என்னமோ பேசிட்டு இருக்கா, நான் உமக்கு நல்லத்தை நான் சொல்றேன், என்னுடைய வார்த்தையை நீ கேட்டுண்டு சீதா பிராட்டிய ராமரிடத்துல கொண்டு சேர்த்துடணும் என்பதாக விபீஷணர் ராவணனுக்கு உபதேசம் பண்ற. தமைனா இருந்தாலும் தப்பில்லை, இந்த மாதிரி சங்கட காலத்துல சொல்றது சரி, நாம சொல்றதுதான் பண்ணியாகணும், ஹிதத்தை சொல்லி உபதேசம் பண்றான். இது மொத்தத்தையும் கேட்டுருக்கான் இந்திரஜித். பிருஹஸ்பதே ஸ்தொல்ய மதேஹே வசஸ்ததே நிஷம்ய யத்னேன விபீஷணஸ்ய. தேவகுரு பிருஹஸ்பதி அவர் எல்லாம் வாசிச்சவர், அவருடைய வார்த்தை மாதிரி இருந்துருக்கான் விபீஷணருடைய வார்த்தை. இது மொத்தத்தையும் யத்னேன நிபம்ய என்று சொல்ற அந்த இந்திரஜித்துக்கு, இத கேட்கறதுக்கு ராவணனுடைய பிள்ளை இந்திரஜித்து இது மொத்தம் கேட்கவே பிடிக்கல, ஒரு கோழையா போய் நடந்து கொள்ளணும்னு சொல்லி சொல்றானேன்னு சொல்லிட்டு இது கேட்க கஷ்டப்பட்டு, இது எப்படாப்பா முடிக்க போறார் விபீஷணன்றதுக்கு அது வரைக்கும் பார்த்து கேட்டுருக்கேன். அப்போ அதுக்கப்புறமா இந்திரஜித்து சொல்ல ஆரம்பிக்கிறானா, அஸ்மின் குலே யோபி பவேன்ன ஜாத்தா சோபி ஈதிருஷம் நைவவதேன்ன குறியாத்து கிண்ணாம தேதாத கனிஷ்ட வாக்கியம் அனர்த்தகம் போய் பகுபீத வச்சன். இப்படி பயந்து பயந்தாங்கோழியா போய் நிக்கிறிய, நம்ம குலத்துல இப்படி யாரும் இப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்கோழி நான் பார்த்தது கிடையாது, இது என்ன தப்பி பறந்துட்டானா என்னன்னு தெரியலையே
அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம குலத்துக்கு பார்த்தமானா வீரியம் பராக்கிரமம் இதுக்கெல்லாம் தைரியத்துக்கு நம்ம குலந்தான் தைரியம் இதுக்கெல்லாம் நம்ம குலந்தான் சிறந்தது. இந்த குலத்துல இப்படி ஒரு பைந்தாங்குள்ளி வந்திருக்கு அப்படின்னா ஏக குலேஸ்மின் புருஷோ விமுக்தா விபீஷண தாத்தகனிஷ்டேஷ. உம்ம தம்பிதான் இப்படிப்பட்ட ஒரு ஆள், நம்ம குலத்திலேயே இல்லாத ஒரு ஆச்சரணை சிறந்திருக்கிறவன், ஆகையால இந்த காரியத்தை பண்ணாதவன்டா ராமன் நமக்கு நிகராக ஆக மாட்டான், ஆகையால நீர் என்ன ஓணுமோ நீ பண்ணிக்கலாம், ராமன் வந்தா பாத்துக்கலாம் சண்டை போட்டுக்கலாம், இந்த பயம் படுறதெல்லாம் உமக்கு ஏற்றதில்லன்னு அப்பாவுக்கு பையன் சொல்றானா, நான் இருந்துட்டு இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதையும் மறுபடியும் கேட்கிற கேட்டுண்டு விபீஷண சொல்ற, தபர்ரா பையா உனக்கு இதெல்லாம் தெரியாது, புத்திர பிரமாதேன து ராவணஸ்ய துவமிந்திரஜின் மித்ரமுகோசி சத்ருஹு. பா இந்திரஜித்து நீ சொல்ற, நீ இப்போ மித்ரன்னு பேர் வச்சுட்டு நீயே சத்ருவா ஆயிட்ட, எதை நீ எந்த சமயத்துல உபதேசம் பண்ணமோ அத்தைதான் பண்ணணும், இப்ப நீ விபரீதத்தை உபதேசம் பண்ற, நீ ராவணனுக்கு நல்லது பண்ணல நீ கெட்டது தான் பண்ற நீ அப்படின்னு. மூடா அப்பிரகல்பா அபிநயோபகுன்னா தீட்சண சுவாவா அல்பமதி துராத்மா மூர்கா துவம் அத்தியந்த சுதுர்மதிஷ்ட துவம் இந்திரஜித் பாலதையா பிரவீஷி. உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ சின்ன பையனாட்டம் நீ பேசிட்டு இருக்க, நீ இது ரொம்ப சரிவே இல்லை, தயவு செஞ்சு சொல்றேன், நீ கொண்டு போய் சீதா பிராட்டிய கொண்டு போய் கொடுத்துட்டு நாம இங்க நிம்மதியா நிம்மதியா இருந்துப்போம் என்று மறுபடியும் உபதேசம் பண்றான். இது உபதேசம் பண்ணது மொத்தத்தையும் கேட்டுட்டு விபீஷணனையே அந்த சபையிலேயே திரஸ்காரம் பண்றான் ராவணன். சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண காலசோதிதா. சுனிவிஷ்டம் இந்த ஸ்லோகத்தினால சொல்ற சக்கரவர்த்தி திருமகனோட சேர்ந்து சொல்லணும்ன்ற ஒரு திசையில வந்து அவனோட போய் சக்கரவர்த்தி திருமகன ராவனோட தேன மைத்ரி பௌத்தத்தேன்னு சீதா பிராட்டி சொன்ன மாதிரி நண்பனாக ஆக வேணும் என்று விபீஷணனும் சொன்னார். அந்த பரமஹிதத்தை உபதேசம் பண்ணச்சே அதை திரஸ்கரிக்கணும்ன்றது ஒரு எண்ணம் வந்துடுத்து இவனுக்கு. இந்த திரஸ்கரிக்கணும்னு வந்த பிற்பாடு வேற என்ன பண்றது, வேற ஒன்றும் வழியே இல்லை, அவனுடைய காலம் வந்துடுத்து, அவனுடைய கடைசி காலம் வந்துடுத்து, அதனாலதான் இவன் சொல்ற. சுனிவிஷ்டம் உக்தவந்தம், சுனிவிஷ்டம் உக்தவந்தம் என்றது இது கிரியா விசேஷனமாக ஆக்கிக்கிறது, அந்த ஹிதத்தை சொல்றது, இது எப்படி நெஞ்சில அழகியதாக நன்னா எடுத்து சொல்றது, ஹிதத்தை சொல்றதுன்றதும் சாதாரணமா சொல்லல, எடுத்து நன்னா புரியிற மாதிரி படியிற மாதிரி நன்னா சொல்லி சொன்னாராம். இது அனபிமதமாக தனக்கு பிடிக்காததாக இருந்தாலும் கூட, அது கர்ண கட்டோரமாக இருந்தாலும் கூட, அது விட முடியாததாக இருந்திருக்கிற ஒரு பத்தியத்தை சொல்றோம். நாமளே சொல்றோம் நமக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்றது என்று சொன்னோம்னா இதுக்கு வேற வழியே இல்லை ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும் என்று சொன்னாக்க அது நமக்கு ஹிதத்தை சொல்ற. ஆபரேஷன் பண்ணிக்கிறதுன்றது அது சாதாரண விஷயம் இல்லை, இது எத்தனையோ நாள் ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்கணும், இதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இதுதான் பண்ணி ஆகணும்னு சொன்ன பண்றது இருக்கு அத்தை சொல்றது. அதோட கூட இல்லாமல் சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் முக்தவந்தம் என்பதாக சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு உபதேசம் பண்றதா இருந்ததுன்னா உபதேசம் பண்றதுக்கெல்லாம் எத்தனையோ மாசங்கள் சுஸ்ரூஷ பண்ணி அப்படிப்பட்ட சிஷ்யனுக்கு தான் ஆச்சாரியன் உபதேசம் பண்ணும். அப்பேற்பட்ட விஷயத்த இப்ப சகசா உபதேசம் பண்ற விபீஷண. இந்த ஆப்தமான வாக்கு அதோட விபீஷணனை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் இவனோட இருந்துட்டு இன்னைக்கு இந்த ஆப்த வாக்கியத்தை சொல்லாத போயிட்டுமானாக்க தான் அதமர்ணனாக ஆயிடுவன் கடனாளியாக ஆயிடுவோன்றதுனா அவர் இவ்வளவு தூரத்தை உபதேசம் பண்ணேராம். இப்ப என்ன பண்ணு அந்த வாக்கியத்தை வாக்கியம் அவனுக்கு என்ன விகிதங்களை சொன்னா போல இவனும் வந்து இது பருஷம் அவனுக்கு இனிய சொல்லாக இல்லாத போனாலும் கூட அவன் காலில் அவனுக்கு காதல வேணும் சொல்ல வேணும்ன்றத சொல்லி முடிச்சுட்டாரான். ஆனாலும் இதை கேட்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய தள்ளெழுத்து
வச்சதுன்னு கேட்க முடியாத போயிடுதான் அப்படின்னா, இது பெருமாள் திருவடியில நான் போய் சடறி போய் காலில் விழுந்து சரணாகதி பண்ணி நான் பண்ணது தப்புன்னு சொல்லி சீதா பிராட்டிய சமர்ப்பிக்க வேண்டியவனுக்கு பெருமாளிடத்திலேயே அபசாரப்படணும்ன்ற எண்ணம் வந்ததுன்னாக்கா அதுக்கு காரணம் காலம்தானே தவிர வேற எதுவுமே இல்லை. அவன் ராவணன் விபீஷணன மிரட்டுறானோ, ஜானாமிசீலம் ஜாத்தீனாம் சர்வலோகேஷு ராட்சசா கிருஷ்யந்தி வியசனேஷ்வேதே ஜாத்தீனாம் ஜாதயா சதா. அப்பா எனக்கு தெரியும்பா, ஜாதிகளுடைய புத்தி எப்படி இருக்கும், பங்காளிமார்களுடைய புத்தி எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். இது எல்லா லோகத்திலயும் இருக்கிற ஒரு விஷயம். இந்த பங்காளிகள் என்ன பண்ணுவார்னா, பங்காளிகள்ல யாருக்கானா ஒரு கஷ்டம் வந்துருத்தோம்னாக்கா அந்த கஷ்டம் வந்த உடனே சரி நன்னா மாட்டின்டானா ரொம்ப சந்தோஷம்னு அத்தைதான் சொல்லிட்டு இருப்பா. அந்த மாதிரி எனக்கு வியசனம் வந்ததை பார்த்த உடனே உனக்கு ஒரு சந்தோஷம், அதனாலதான் நீ சொல்லிட்டு வர. நீ என்ன போய் லோகத்துல இருக்கிறவள்லாம் என்ன சொல்லுவா, இன்னைக்கு ராமத்துல போய் விழுந்துன்னாக்கா போயும் போய் ஒரு மனுஷங்கால போய் விழுந்துட்டான், இத்தனை நாள் வரைக்கும் தேவதைகளுக்கெல்லாம் பயத்தை உண்டு பண்ணின ஒரு ராவணன், யாராலையும் ஜெயிக்க முடியாத இருந்த ராவணன், ஒரு பெரிய பராக்கிரமசாலி, கைலாச பர்வதத்தையே அசக்கி தூக்கினவன் ராவணன், அப்பேற்பட்ட ராவணன் ஒரு போயும் போயும் ஒரு மனுஷங்கால விழுந்துட்டான், அப்படிப்பட்ட ஒரு நிலை அவனுக்கு வந்துருத்துன்னு சொன்னாக்க அந்த பங்காளிகளுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததுன்னு சொல்றதுக்கு இருக்கு பாரு, இப்படி ஒரு அபவாதம் வரணும்ன்றதுக்கு இதை பார்த்து நீ சந்தோஷம் பண்ணுன்றதுக்காக தான் நீ இந்த வார்த்தையெல்லாம் நீ சொல்லிருக்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆகையால நீ ரொம்ப ஞாதி புத்திய நீ காண்பிச்சுட்ட நீ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதுக்கு கேக்குற, சரி வாண்டாம், இதெல்லாம் வந்து எவ்வளவு உனக்கு சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல. யதாபூர்வம் கஜஸ்நாத்மா கிருஹ்ய ஹஸ்தேனவை ரஜகாம் தூஷயத் ஆத்மனோ தேகம் ததானார்யேஷு சௌஹ்ருதம். ஆகையால ஒரு நன்ன யானை, இது நாம விபரீதத்துல சொல்லுவோம், நாய குழுப்பாட்டி நடு கூடத்துல வச்சோம்னாக்கா மறுபடியும் வாழை குழைச்சுட்டு அது வெளியில வேற என்ன அசுத்தமோ அந்த அசுத்தத்தை தான் சாப்பிட போகணுமா. இவர் ரொம்ப மரியாதையா சொல்லிட்டு வர விபீஷணர், உனக்கு நான் இவ்வளவு தூரம் உபதேசம் பண்ண ஒரு யானையை அழுக்கில்லாத நல்லா பல பலன்னு குளிப்பாட்டி நம்ம யானையை நம்ம வச்சோம்னாக்கா யானை உடனே என்ன பண்ணும், மண்ணை எடுத்து தன் தள்ள வாரி போட்டுக்கும், அது உடம்பு மொத்தம் அழுக்காக்கிக்கும். உனக்கு நான் இவ்வளவு தூரம் பண்ண உபதேசம் முழுக்க ஒரு யானை கூழ்பாட்டுன்னு சொல்ற மாதிரிதான். ஆனா நீங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற வார்த்தையை கேட்டு விபரீதத்தை நடந்தேனாக்கா இதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை விட்டுட்டு நான் போறேன்னு விபீஷணரும் விசிட்டும் கிளம்புறேன். நாளைய தினத்துல விபீஷண சரணாகதிய பார்க்கலாம். விபீஷண சரணாகதின்றது இருக்க யுத்தகாண்டத்துல ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அது சரணாகதிக்கு எடுத்துக்காட்டாக சுவாமி ரகசியத்ரயசாரத்துல எல்லா அங்கங்களோடும் கூடி இருக்கிறது ஒரு சரணாகதி, விபீஷண சரணாகதின்றது. பிராட்டியினிடத்துல திரிஜட பண்ண சரணாகதி, பெருமாளிடத்துல விபீஷணன் பண்ண சரணாகதி, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான பாகத்தை வகிக்கிறது. இது கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல வேண்டி இருக்கிறதுனால நாளை தினத்துல விபீஷண சரணாகத்தியை பார்ப்போம். எம்பெருமானுடைய அனுகிரகம், சக்கரவர்த்தி திருமகனுடைய அனுகிரகம், சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீதாம் கோப்ராஹ்மணேப்யா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.